ஈரோட்டில் முன்பதிவு செய்த குளிர்சாதன பேருந்துக்கு பதிலாக சாதாரண பேருந்து இயக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோட்டிலிருந்து சென்னைக்கு நேற்று இரவு 9:30 தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் குளிர்சாதன பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்தில் பயணிக்க 35 பேர் முன்பதிவு செய்திருந்தனர். 10:30 ஆகியும் பேருந்து வராதது குறித்து கேட்ட பயணிகளுக்கு அதிகாரிகள் உரிய பதில் அளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் குளிர்சாதன பேருந்துக்கு பதிலாக சாதாரண பேருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. குளிர்சாதன பேருந்துக்கு 425 ரூபாய் செலுத்தியுள்ள நிலையில் சாதாரண பேருந்தில் செல்ல முடியாது என கூறி பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் கட்டணத்தை திருப்பி தருவதாக அதிகாரிகள் உறுதி அளித்ததை அடுத்து 2 மணி நேரத்திற்கு பின் பயணிகள் போராட்டத்தை கைவிட்டனர். ஏசி வண்டியில் புக் பண்ணியிருந்தாங்க. குழந்தை குட்டிங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க எல்லாரும் கம்ஃபர்ட்டுக்காக இந்த ஏசி வண்டியில் புக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 3/4 நேரத்துக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்டினரி வண்டி வச்சுட்டு இதில் போக சொல்கிறாங்க. அதுவும் ரீஎம்பர்ஸ்மெண்ட் வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் வந்து வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக போகிறதுக்காக எங்களுக்கு ஏசி வண்டி கண்டிப்பாக வந்து இப்போ உடனுங்கிறதான் எங்களோட ஹம்பிள் ரெக்வஸ்ட்டுங்க.